தமிழக அரசு அண்மையில் வழங்கிய 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக குறும்ப சமுதாய மக்கள் கோவையில் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கி வந்த இடஒதுக்கீட்டில் 10.5% உள்ள ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள பல்வேறு சமுதாய மக்கள் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கோவை மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கெம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் ஆர். கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார். வி கே கெம்புராஜ் கோவை மாவட்ட குடும்ப சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேங்க. இன்றைய நாளில் கோவை மாவட்ட குடும்ப சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்துட்டுருக்குதுங்க. இந்த கூட்டம் எதுக்காக நடக்குதுன்னு சொன்னால், 28/2/2001 மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மசோதாவில் கையெழுத்திட்டிருக்காரு இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக. அதில் 10.5 இடஒதுக்கீட்டை வன்னியர் சமூகத்துக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய இனமான குறும்பர் இனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலம் இருக்கிறது. 10.5 ஒதுக்குன்னு போக மீதி இருக்கிறதுல 40 ஜாதிகள் குறும்பு இனமும் ஒன்று. இந்த குறும்ப இனத்துக்கு 2.5% விழுக்காடு ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுவரையில் நம்ம சமூகம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இனிமேல் எதிர்காலத்தில் இனி அதைவிட மோசமான சூழ்நிலையில் போகக்கூடிய இருக்குது. அதனுடைய அடிப்படைகளை தான் இன்றைக்கி கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில் பேசணும். நம்முடைய சமுதாயம் எதிர்காலம் பாலடைஞ்சு போச்சு, இதுக்கு என்ன விடிவு காலம் காணலாம் என்பதை கேட்டு பேசணும். இதுக்கு இந்த மசோதாவை மீண்டும் இந்த தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெற்று நமக்கு குறும்பர் சமுதாயத்துக்கு தனியாக 5 விழுக்காடு உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டு இன்று முதல் நாங்களுடைய போராட்ட களத்தில் ஈடுபட போகிறோம். முதல் கட்டமாக இன்று முதல் நம்முடைய குறும்ப இனத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய வெறுப்பை காட்டுகின்ற வகையிலே, நம்முடைய துக்கத்தை காட்டுகிற வன்றிகளை கருப்பு கொடி ஏற்றப் போகிறோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 200 கிராமங்களில் 300,000 மக்கள் வாழுகின்றார்கள். இந்த 300,000 மக்களுடைய வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி எங்களுடைய வெறுப்பை, எங்களுடைய கஷ்டத்தை அரசாங்கத்தை உயர்த்தி போகிறோம். 5% எங்களுக்கு உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கை எந்த அரசியல் கட்சி செவி சாய்க்கிறதோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. எங்கள் கோரிக்கைகளை நிராகரிக்கும் போது அந்த அரசியல் கட்சிகளையும் நம் சமுதாய மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நிராகரிப்பார்கள் என்பதை உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.